எட்டாம் பிரசங்கம். கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படல். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய நிலையில் உரைத்த இறுதி 7 வசனங்கள் இப்பிரசங்கத்தில் இடம்பெறுகின்றன. எட்டாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிக இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு அவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்லறையும் இரண்டு சிலுவையில் ஏற்றி வைத்ததன் பிழை அந்த துஷ்டயோதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோமென்று வெகு அகமகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விரூடக மசங்கதம் பண்ண துவக்கினார்கள். இவனல்லவோ எங்கள் ராசாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவனென்றும் சொல்லி திரிந்தான். இப்போது இரண்டு கல்வருக்கு நடுவோடி சிலுவையில் அறையப்பட்டு கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்குதே தன் ஜீவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற மேரை காண்குதே ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கியாளுமே தேவனென்றால் உமது தேவராஜ்யத்துக்கு எழுந்தருளுமே தேவாலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேனென்று நீரிப்போ இந்த 3 களற்றுமே முந்தி தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போமென்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாக காணாதபடிக்கு இந்த நிந்தனையை அதிக விதனமாய் அனுபவித்து இருந்தாரே. இப்படியே இருதயத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போல் எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்று. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமுந்திருக்கையில் தாம் மரணிக்க முன் மனுஷருக்கு உபகாரமுள்ள 7 தர்ம வாக்கியங்களை திருவுளம் பற்றினாரே. ஆனதினால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவென்கிற மலையில் அருளி செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்கள் இப்போது இந்த கபால மலையில் மரண அவஸ்தையில் அருளுகிற வசனங்களை
கேட்க கடவதே. அதேதென்றால் முதல் தம்மை வாதை நிந்தைப்படுத்தி குருசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்று அறிந்து அத்தால் தமது பாடுகளுடைய பெறுபேறுகள் அவர்கள் அடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக் கொண்ட முதலாம் வசனமாம். அதெப்படி என்றால், என் பிதாவே, என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமல் செய்கிறதினாலே அந்த பிழையை பொறுத்து கொள்ளுமென்று மன்றாடினாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ. எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய உறுதியையும் பாருங்கோ. நாங்களங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே. அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவ வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் மன்றாடுகிறாரே. சத்துராதி யூதர்கள் அத்தனை துஷ்ட மனதோடு பண்ணுகிற வித்தனை வாதைகளும் அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்துக்கு அநேக நரகங்களுடைய ஆக்கினை போதாமலிருக்க அவர்களுக்கு அத்தை பொறுக்க வேணுமென்றும் மன்றாடுகிறாரே. ஐயோ என்னாதனே, தேவ குருவே, இப்படிப்பட்ட தயாபரமான சித்தமிங்களுக்கு உண்டாயங்கள் சத்துராதிகளுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை பண்ணியருளும். அதன்பின் எங்களாண்டவருடைய இருபுறத்தில் இருக்கிற கள்ளர்களில் இடதுபுற கல்வனை ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவதே, நீ தேவனானால் தம்மையும் இரட்சித்து எங்களையும் இரட்சியும். இல்லாதிருக்கில் தம்மை தேவன் என்பதேதன்றி பரிகாசம் பண்ணுகிற போது வலதுபுற கல்வன் அவனை அதட்டி நாங்கள் செய்த பாவத்துக்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கிறோம். இவரொரு தோஷமும் இல்லாத சர்வேசிரனும் தாசாவும் என்கிறதை அறிவேன் என்று ஆண்டவரை பார்த்து தேவரீரும் உடைய ராஜ்யத்துக்கெழுந்தருளுகிற போது அடியேனையும் நினைத்து கொள்ளுமென்று மன்றாடினானே. இந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டு அவன் மேல்
மகா கருணையாய் அவனுடைய சகல பாவங்களை பொறுத்து இன்று நீ என்னுடனே மோட்ச ராஜ்யத்தில் இருப்பாய் என்று இரண்டாம் வசனம் திருவுளம் பற்றினாரே. ஐயோ கிரீஸ் அவர்களே, இன்றெங்களாண்டவர் இருக்கிற தயாபர சித்தத்தை பாருங்கோ. கள்ளன் என்றும் சத்துராதி என்றும் பாராமல் எப்படிப்பட்ட பாவவாளிக்கும் சமஸ்தருக்கும் மோட்ச கரிவூலத்தின் கபாடம் திறந்து பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறாரே. இன்று நம்முடைய பெருபேறுகளின் சமுத்திரம் வெகுவாய்ப் பெருகி தன்னிலே அடங்காதபடியால் கட்டரை நட்டரை சகல திக்கிலும் இரக்கத்தினுடைய ஊற்று கண்கள் திறந்து வழிந்து போய் மனுச்சென்ம பூமியெல்லாம் புண்ணிய பழம் காய்க்க சித்தமாகிறாரே. இந்த பிரகாரமாக ஆண்டவர் இரண்டு வசனம் திருவுளம் பற்றின போதே பரிசுத்த தேவ மாதா குமாரனை பார்த்து வியாகுளம் பெருகின மனதோடு சொல்லுவதே. என் மகனே, கள்ளனுக்கு நல்ல வசனத்தை சொன்னி உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கு உபகார வார்த்தை திருவுளம் பட்டினே. ஆனால் உம்முடைய தாயாராயிருக்கிற எனக்கு ஒரு வசனமும் சொல்லாதிருப்பதென்ன? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் என் வயிற்றில் பட்டுகிற சோக அக்கினி நூறத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்து ஒரு வசனத்தையும் கேட்க வேறு பெற்றேனில்லையே என்று மனஸ்தாப சந்தாவத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து இஸ்திரியே என்று கூப்பிட்டு யுவானி என்கிற சீசனை காண்பித்து இதோ உம்முடைய புத்திரன் என்றும் மறுபடி யுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து இதோ உம்முடைய தாயாரென்றும் மூன்றாம் வசனம் திருவுளம் பற்றினாரே. இப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சுடு சாம்பலில் நுழைந்து இருந்த அக்கினி பொறி ஊதி எறிந்தது போல வியாகுலம் அதிகமாய் அலற்றி சொல்லுவதே. என் மகனே, இன்றும் மாலினக்கு கிடைத்த ஆறுதல் இதுதானோ? எனது தேவசுதனான உம்மை இழந்து யுவானி என்கிற சீடனை மகனாக அடைந்தேனோ? இத்தால் எனக்கு உம்முடைய பேரிலுள்ள சோக அக்கினி
நூறு மோ என்னுடைய தேவராசாவும் சிவ ஆனந்தமுமாயிருக்கிற உம்மை பார்த்து என் மனது அடைகிற சந்தோஷம் யுவானியை பார்த்து அடையுமோ? உம்முடைய நாமத்தால் என் பேர் புகழப்படுகிறது போல யுவானியார் புகழப்படுமோ? உம்முடைய சொர்ண முகத்தால் என் முகத்திற்கும் கண்களுக்கும் வருகிற ஒளிவு யுவானியை கண்டு வருமோ? அது இல்லையே. இது தவிர என் மகனே, நீர் மரணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய வாக்கால் ஒரு தயவின் வார்த்தை கேட்பேனென்றிருந்த விடத்திலே தாயே என்று ஒரு வசனமாகிலும் சொல்லாமல் ஸ்திரியே என்று என்னை கூப்பிடுகிறீரோ? உம்முடைய தயவின் காந்தரால் எரிந்திருக்கிற தாயார் நான் அல்லவோ? உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இது அல்லவோ? உம்மோடே கூட திரிந்து கூட பாடுபட்டும்முடைய சகல வியாகுலங்களையும் அனுபவித்தழுதிருக்கிற தாயல்லவோ? இந்த நேசத்தை காண்பித்து உமது மரண வேளையிலாயிலும் என்னை தாயே என்று அழைக்க மனதானீரில்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவ மாதா வெகு வியாகுலப்பட்டு அழுது இருந்தாரே. ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்களாண்டவர் அந்நேரத்திலே தமது மாதாவை தாயே என்று அழையாத காரணம் ஏதென்றால், தம்முடைய மரண வேளையிலே தாயே என்று அழைத்த வசனத்தை கேட்டால் அந்த நேசத்தின் நக்கின இருதயத்திலே வெகுவாய்ப்பற்றி வியாகுலத்தால் பிராணனை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் கூடச்சாகிறதாய் சோகமுண்டாகுமென்று அப்படியே அழையாதிருந்தாரென்று அறியவும் இந்த வசனம் பதனித்ததின் பின் ஆண்டவர் சிலுவையிலே பாதிக்கப்பட்ட பாதைகளால் இழைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாய் மிடரும் நாவும் வெகுவாய் வறண்டு தாகமாயிருக்கிறேன் என்று நாலாம் வசனம் உரைத்தாரே. ஐயோ என் ஆண்டவரே, என் ஜீவனே, இன்று உமக்கு தகனம் ஆச்சுதோ? சீவியத்தின் ஊரணி நீரல்லவோ? ஒரு காலமும் தவியாத தண்ணீர் என் கையில் உண்டென்று திருவுளம் பற்றினது நீரல்லவோ?
போது தாகமாயிருக்கிறேன் என்று ஒப்புழுவல் ஏதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வசனத்தை பரிசுத்த தேவ மாதா கேட்டவுடனே தம்முடைய வியாகுலத்தின் கேணி ஊற்றிறைத்தது போல சோகம் பெருகி, ஐயோ என் குமாரனுடைய தாகத்தை எப்படி ஆற்றுவேனோ, இந்த மலையில் யாதொரு தண்ணீர் கரைகளும் உண்டாயிருக்குமோ, யாதொரு மனைகள் இல்லங்கள் முடுக உண்டோ, எட்டப்போய் தண்ணீர் கொண்டு வருமுதலே என் மகனை ஏது வினயம் செய்வார்களோ, ஐயோ என் மகனே, நீ ஆகாசத்திலே வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாக்கின சாகரங்களிலும் ஓர் துள்ளியாகிலும் உமது தாகத்திற்குதவ மாட்டாதோ, இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் எழுப்பின தாகம் மாற்றத்தக்கதாக ஓர் அடைமானமும் இல்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவ மாதா அழுது பரிதவித்து இருந்தாரே. ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருக்கு இந்நேரத்தில் உண்டாயிருந்ததாக தண்ணீர் தாகமல்லாவே, எங்கள் ஆத்துமங்களுக்காக பாடுபட்டது போதாததாய் இன்னமும் பாடுபட வேணுமென்கிற தாகமும் தம்முடைய மரணத்தின் பெறுபேறுகள் அநேகம் பேரில் அடைய வேணுமென்கிற ஆசையும் நரகத்திலே விழுகிற பிராணன்கள் கரையேற வேணுமென்று சவித்த இந்த ஆசையுமல்லாதே வேறே தாகமல்ல. இப்படியே நாலு வசனம் வசனித்த பின்பு அஞ்சாம் வசனமாவது, என் தேவனே என் சர்வேசுரனே, என்னை கைதுகின்றிருக்கிறதே என்று கூப்பிட்டு சொன்னாரே. அதேதனில் தேவநேசத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவ அருட்பிரசாதத்தால் மனதில் வெகு தேச்சரவு கிடைக்கிற இடத்திலே அந்த தேச்சரவு இதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் சகல மனுஷருடைய துக்கத்துக்கதிகப்பட்டதென்று காண்பிக்க செய்தாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்றெங்கள் ஆண்டவருக்கு ஒருவராலும் ஓருதவி இல்லாததும் தவிர தமது அநாதி பிதாவினாலும் சகாயமில்லா திருக்குதே. எங்களுடைய துக்கம்
நீங்குகிறதற்காக குமாரனுடைய துக்கம் பாட்டவில்லையே. எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாயிருக்கிறதற்காக குமாரனுக்கு ஏற்றரவு அனுப்பவில்லையே. இந்த வசனம் ஐந்து முறைத்ததின் பின் முடிந்தது முற்றுமென்றி ஆறாம் வசனம் திருகுளம் பற்றினாரே. அதேதென்றால் எங்கள் ஈழேற்றத்தின் கருமம் முடிந்தது. எங்கள் பாவம் உத்தரிப்புக்கு செய்யத்தக்க பெறுபேறுகள் முடிந்ததே. அநாதிபிதாவால் நிரூபித்ததெல்லாம் நிறைவேறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட சர்வமும் சம்பன்னமாயிற்று. ஆனதினால் முடிஞ்சது முற்றுமென்று திருவுளம் பற்றின திவரமாமே. அதன் பின் எங்களுக்காக தாம் பூரோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைந்ததினாலே தம்முடைய காத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க வேணுமென்று மகா அவைய சத்தத்தோடு கூப்பிட்டு ஈராந்தத்தில் வசனித்த ஏழாம் வசனமாவதே. என் பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆத்துமத்தை கையளிக்கிறேன் என்றாரே. அஜ்ஜனத்திலேதானே எங்கள் ஆண்டவருடைய இரு நேத்திரங்கள் வேறச் சொருகி திருச்சிரசே கவிதலையாய் விழுந்து சிகளிகை புலகித்து திருமுக மண்டலங்கள் வெளிரப்பட்டு சகல சௌந்தரியமும் ஒளித்து சர்வாங்கத்தின் உதிரம் சுண்டி சமஸ்தரும் தேவனாகிய எங்கள் ஆண்டவருடைய பிராணன் அடங்கி செத்தவர்களை சீவிக்க பண்ணுகிற ஆண்டவர் மரித்தாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, பூலோக பரலோகத்தின் நாயகனான எங்கள் ஆண்டவர் மரித்த போதே இன்று லோகத்திலும் இம்மாத்திரம் துக்கமுண்டாய் இராதோ. சகல படைப்புகளில் அழுகிற கண்ணீர்களாய் இந்த சமுத்திரம் தவிர இன்னமும் புராசிகள் உண்டானாலுமே பெருகி வழிந்தோடலாய் இருக்குமே. பிரகாச மண்டல சூரியனானது தன்னை படைத்த ஆண்டவருடைய கண்வெளி மறைந்ததைக் கண்டு தான் பிரகாசித்திருப்பேனோவென்றதாய் மத்தியான வேளையில்
தனது வெளிச்சத்தை மறைத்து இருள் ஆயிற்று. ஆகாச மண்டலங்கள் கருமேகங்களை பரப்பி கண்ணீர் நிறைந்து அழுகிற முகமாய் காண்பித்ததே. பூமியானதே தன்னை உண்டு பண்ணின ஆண்டவருடைய பிராணன் அடங்கினதைக் கண்டே தியங்கினதுமாய் சகல திக்கிலும் அறிந்து நடுநடுங்க பட்டதே. கற்பருவதங்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்தே உணக்கிடங்குகள் சிறப்பட்டு சவங்கள் உயிரடைந்து கரையேறப்பட்டதே. தேவாலயத்தின் சிலை இரண்டாய் கிழிபட்டது. இப்படியே சகல படைப்புகளும் ஆண்டவருடைய துக்கத்தினால் அதிர்ந்து சகல லோகமும் கருப்பணிந்தது போல் அந்தகாரம் வியாபித்திருக்கப்பட்டதே. அந்நேரமே பரலோகத்தில் தேவதூதர் ஆண்டவர் பிறந்த நாளிலே சுபமங்களம் கொண்டாட வந்தவர்கள் அவர் இறந்த நாளிலே இன்று அவமங்களம் கொண்டாடினார்கள். இந்த பிரகாரமாயாண்டவர் படைத்த பொருட்கள் அவர் பேரில் இம்மாத்திரம் துக்கம் காண்பித்த போதே அவரை பெற்ற மாதாவினுடைய வியாகுலம் எவ்வளவென்று சொல்லலாமோ. மகாசமுத்திரத்தில் விழுவிட்டளவு காண்கிலும் இன்று பரிசுத்த தேவ மாதாவினுடைய வியாகுலத்தின் தாழ்வே கரை காணலாய் இருக்க மாட்டாதே. அதேதனில் நாட்டிசையின் பாக்கிலும் வியாகுலம் அதிகரிக்கிறதல்லாதே. முசிப்பாருகிற ஒரே காரணமும் இல்லையே. ஆகாயத்தை நோக்கினால் அந்தகாரம் வியாபித்த வேஷத்தை கண்டு கருமேகத்தால் மனதை மறைத்தது போல வியாகுலம் உண்டாகுதே. பூமியை பார்த்தால் குமாருடைய இரத்தத்தால் துவைந்திருக்கிறதை கண்டே சர்வாங்க ரூபம் உலகமெய்தி இரத்த வேர்வை வேக்கிறதாய் வியாகுலம் படுகிறதே. சூழவரப்பாட்டாலும் வளைந்திருக்கிற சத்துராதிகள் தூஷணித்து சொல்லுகிற வசவு நிந்தை பரிகாசங்கள் என்கிற அம்பு போல் இருதயத்தில் தைக்கிறதே. குமாரனை நோக்கி தேகத்தை பார்த்தாலும் சர்வாங்கத்தில் திறந்திருக்கிற காயங்களைக் கண்டு மனது ஒரு
உன்னாய் விதனிக்கிறதே. திருமுகத்தை பார்த்தால் கண்மறைந்து தலை குனிந்திருக்கிறதை கண்டிகந்த உயிரோடு தம்முடைய உயிரும் அடங்க வேணுமென்றே வியாகுலம் உண்டாகிறதே. அதனால் பரிசுத்த மாதாவினுடைய துக்கமானது பெருகின சமுத்திரத்தின் தண்ணீர்ந்த சமுத்திரம் கொள்ளுகிறோம். மாதாவினுடைய வியாகுலத்தின் சாகரம் அவள் இருதயத்திலே கொள்ளலாய் இருக்கவில்லை. அத்தோடே கண்களால் ஓடுகிற கண்ணீர்களும் பெருகி இந்த பெருகினதியாகுல சாகரத்தில் மாதா அமுந்தியிருந்தாரே. ஆனார் கிறிஸ்தவர்களே, இதுலோகத்தில் சகல உயிருள்ள படைப்புகளும் உயிரில்லாத பொருட்களும் தங்களை படைத்த ஆண்டவருக்காக இன்று அழுகையாயிருக்கிற போதே எங்களுக்காக பாடுபட்டு மரணித்தவர் பேரிலே நாங்கள் அள வேண்டாமோ? செய்த பாவங்களுடைய மனஸ்தாபத்தினால் ஆத்தும சரீரத்தின் உள்ளிந்திரியம் புறவிந்திரியம் சகலமும் அதிந்து ஊற்று கண்களாய்த்திறப்பட்டு எங்கள் கண்ணீர்களால் நமது ஆத்துமங்களை கழுவ வேண்டாமோ? ஐயோ என் இயேசுவே, உம்முடைய மரணத்தை கண்டு எங்கள் ஆத்துமத்தின் பாவ மரணத்துக்காக நாங்கள் அளவும் உம்முடைய உயிர் அடங்கினதைக் கண்டு எங்கள் ஆத்துமத்துக்கு பிரசாத உயிரடைய கேட்கவும் உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. அளவில்லாததையாபுரமுள்ள என் ஆண்டவரே, உம்முடைய பிராணனை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்ததை பார்த்து எங்களுடைய ஆத்துமத்தை உமதே கைவசமாக்கிக் கொள்ளும். உம்முடைய பேடை மரணத்தின் பொறுப்பேறுகளை எங்கள் ஆத்துமத்துக்கு ஆடையாபரணமாக அணிவித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை வர்ணித்து உம்மோடே மோட்ச தரிசனத்துக்கு பாத்திரமாக்கிக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய கிருபையால் எங்கள் பாவத்தை பொறுத்து ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. ஆமே.